ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்டு கிராஃப்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளேட் இருக்கும் இல்லையா, பேப்பர் பிளேட்டு, அந்த பிளேட் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபாயில் பேப்பர் ஒட்டின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிளேட் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பிளேட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டாக வெட்டிக்கோங்க. ஓகேங்களா, வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் வெட்டிக்கலாம், இந்த இருக்குன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஐஸ் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு இது இருக்க மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்ல வச்சு ஒட்டணும். ஏன்னா நான் வந்து ஹார்டில் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் போட்டுட்டு இதை வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா, ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒட்டியாச்சு. இப்போ மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒட்டிடலாம். ஓகேங்களா, சரியாக ஒட்டலை, ஹார்ட்லும் சரியாக ஹீட் ஆகலை. ஸோ நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்லும் வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா, நல்லா ஹீட் பண்ணிட்டு ஒட்டினா நல்லா ஒட்டிக்கும். ஓகேங்களா, கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஓகேவா, அதுலேயுமே கீழ் நீளமாக இந்த மாதிரி ஹார்டில் வச்சுட்டு இதையுமே இப்படி ஒட்டிடலாம். இதையுமே நெருக்கின மாதிரியே ஒட்டிக்கோங்க. இப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கொட்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறையா ஹார்ட்லூலாம் போட்டுட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒட்டிடலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே வரைக்கும் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் காலில் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து நம்ம டால் மாதிரி செய்கிறோம். ஓகேங்களா, இந்த டால் மாதிரி டான்ஸிங் டால் மாதிரி செய்கிறோம். இந்த பேலே டான்ஸர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டால் செய்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் ஷூ மாதிரி இருக்கும், இல்லை வந்து டிசைனான கட் ஷூ மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்க மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் ரெண்டு இது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து கலர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபுல் ஸ்டிக்கோட கொஞ்சம் பாதியாக வெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, கைக்காக ரெண்டு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. பின்னாடி வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மாதிரி நடுவில் அதை வந்து நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நல்லா வந்து ஹார்ல போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா, ஒட்டிட்டு இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் போட்டுக்கிற மாதிரி நான் வந்து ரெண்டு கோடு போட்டிருக்கேன் கையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணு விரலில் வச்சுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல டை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதையுமே கட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நல்லா ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த டாலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் மாதிரி செய்ய போகிறோம். இதை பால்பி டால் நிறையா பால்பி டால்க்கெலாம் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஹேர் தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர் ஹேர் தான் இருக்கும். ஸோ நானுமே அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் வந்து அதை கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை வந்து நம்ம ஒட்டிடலாம். ஹார்டில் போட்டு ஒட்டிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஃபேவிபான் ஃபெவிகால்குள்ளே வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து சீக்கிரமாக ஒட்டுன்றதுக்காக நான் வந்து ஹார்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸு நோஸ் மவுத் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கலாம். கண் மூக்கு வாய் வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உண்மையான பாபி டாலுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செஞ்சுருக்கோம் இல்லையா,
இந்த மாதிரி ரெண்டு செஞ்சேன், ப்ளூவில் ஒன்று ரெட்டில் ஒன்று செஞ்சேன், ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி. ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.